தமிழனுக்கும் நிகழ்த்து கலைக்கும் ஆதி சம்பந்தம் உண்டு. ஆமாங்க, உழைக்கும் வர்க்கம் எல்லாருக்குமே கலையே பிரதான பொழுதுபோக்கு. உடுக்கையடி, கட்டைக்கூத்து, பொம்மலாட்டம், தோல்பாவை கூத்து, தெருக்கூத்து என காலங்காலமாக மாற்றமடைந்த பொழுதுபோக்கு கலை வடிவம் சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேடை நாடகமாக பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரு புறம் வெற்றிகரமாக இயங்கி வந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, லூமியர் சகோதரர்கள் இவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சினிமா எனும் கனவு தொழிற்சாலை உலகம் முழுவதிலும் பிரபலமடைந்து வந்தது. சினிமா ஒரு அறிவியல், சினிமா ஒரு வியாபாரம், சினிமா ஒரு கலை. எங்கோ ஒரு மேற்கத்திய நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சினிமா அதன் வீரியத்தால் எட்டு கால் பாய்ச்சலில் நம்ம நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது. நம் சினிமாவில் புராணமே பிரதானம். எனவே நாம் கேட்டு வளர்ந்த அத்தனை புராண கதைகளுமே திரையில் வந்துருச்சு. பின்பு ஒரு சுபயோக சுபதினத்தில் மௌனப்படமாக இருந்த சினிமாவும் பேசும் படமாக வளர்ந்தது. 1931 வருடமே பேசும் படம் ரசிகர்களுக்கு அறிமுகமானாலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் திரைப்படங்களை பற்றி பேச ஆரம்பித்தது இவரோட வருகைக்கு பிறகு. அது 1936 வருடம் சவுக்கடி சந்திரகாந்தா என்கிற தெரிக்கும் தலைப்போடு வெளிவந்தது. அதில் நடிகனாக அறிமுகமான 19 வயது இளைஞன் வறண்டு போன ரசிக நெஞ்சங்களை கோடை மழையாய் குளிர்ந்து அந்த இளைஞனின் பெயர் பி.யு. சின்னப்பா. அவன் பார் போற்றும் நடிகன் மட்டுமல்ல, ஏழுசை பாருங்க. சிறந்த மல்யுத்த வீரன், வாழ்வீச்சில் கெட்டிக்காரன், சிலம்பாட்டத்தில் சூரன், தத்தி தவழ்ந்து நடை பழகும் முன்னரே தாவி குதித்து ஓடியவர் பி.யு. சின்னப்பா. சொல்லிலும் செயலிலும் அத்தனை வேகம். உன்னை கைது செய்ய சொன்ன நாகநாதரின் மூளையே மூளை. நீ எவ்வளவு உபயோகமா இருக்கிறாய் தெரியுமா? அரசர் கூட வாக்கு தவறுவதென்றால் உனக்கு அனுபவம் போதாது. வாக்கு தவறுவதானே அரசர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய அம்சம். பேசும் படங்கள் பாடும் படங்களாக மட்டும் இருந்த காலத்தில் வெறும் பாடல் மட்டுமே படமல்ல, அதையும் தாண்டி பல வித்தைகள் செய்யலாம் என முடிவெடுத்த சின்னப்பா ஆக்ஷன் காட்சிகளிலும் அட்டகாசம் செய்தார். பால், கத்தி, சிலம்பம், சுருள், பட்டா என இவர் எகிரி குதித்து அடித்ததில் மெய் சிலிர்த்து போனான் தமிழ் சினிமா ரசிகர். அவர் உத்தம புத்திரனில் இரட்டை வேடம் ஏற்ற போது வாயடைத்து போனார்கள் ரசிகர்கள் எல்லோரும். இது எப்படி சாத்தியம்? இப்படி எல்லோரும் ஆச்சரியப்பட்ட நேரத்தில் ஆரியமாலா திரைப்படத்தில் 10 வேடத்தில் நடித்து தசாவதாரம் எடுத்தார். வேறு ஆரியமாலா அவ கிடைக்கிறது வல்லே கஷ்டமாகும். கஷ்டப்படாமல் சுகம் எப்படி கிடைக்கும்? முயன்று பார்ப்போம். முயல்வதென்ன, அடைந்தே தீர்வேன் அன்னை அருளார். வா. 1944 வெளிவந்த ஜெகதல பிரதாபன்ல ஒரே ஃப்ரேம்ல 5 பி.யு. சின்னப்பா. 5 பேருமே ஒரே ஃப்ரேம்ல, பி.யு. சின்னப்பா ஒரே பி.யு. சின்னப்பா, 5 கேரக்டர்ஸ் ஒரே ஃப்ரேம்ல இசை கச்சேரி நடத்துகிறாங்க கிளைமேக்ஸ். தமிழ்நாடே அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு. இது எப்படி சாத்தியம்? எப்படி இது மாதிரி செய்ய முடியும்? அன்னைக்கு செஞ்சிட்டார் பி.யு. சின்னப்பா. இவ்வளவு சாதனைகள் செய்த பின்னும் அவர் பொது வாழ்க்கையில் இருந்து சற்று தள்ளியே இருந்தார். சினிமா விழாக்கள், திருமண வைபவங்கள், இந்த மாதிரி எந்த மாதிரி ஃபங்க்ஷன்லையும் எதுலேயுமே கலந்துக்காமல் இருந்தார். ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தாமரையில் தண்ணீராக தொட்டும் தொடாமலும் பட்டும் போடாமலும் விலகியே இருந்தார். இவர் மொத்தமாக நடித்த படங்களே அந்த 15 ஆண்டுகளில் 25 படங்கள் தான். ஆனாலும் இது நாள் வரை தமிழ் சினிமாவில் நடக்கும் அத்தனை பரிசோதனை முயற்சிக்கும் அவர் நடத்தியதே பாலபாடம். இவர் நூற்றாண்டை கடந்துவிட்ட சினிமாவின் தலையில் கலைத்தாய் சூட்டிய வைர கிரீடம். பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய 5 வயதில் தந்தையின் துணையோடு மேடையேறிய சின்னப்பா தன் அடுத்த 30 வருடங்களை நடிப்பு கலைக்காகவே அர்ப்பணித்தார். இவர் திரைப்படங்களில் நடித்து த
தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தான் பிறந்த புதுக்கோட்டை மண்ணுக்கும் பெருமை சேர்த்தார். இவர் வெற்றி தோல்வி ஏற்றம் இரக்கம் என அனைத்து சுவையையும் ருசி பார்த்தவர். May 5, 1916 பிறந்து தனது 35வது வயதில் மறைந்த சின்னப்பாவுக்கு இது 100 ஆண்டு விழா ஆகும். இது பையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து 100 ஆண்டு காணும் தவ நடிக பூபதி புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை சின்னப்பாவுக்கு எங்களின் முதல் மரியாதை. இந்த உன்னத கலைஞனை முதல் ரசிகனாக முன்னின்று கௌரவப்படுத்துவதில் தென்னிந்திய நடிகர் சங்கம் பெருமை கொள்கிறது.